ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்சோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பங்குச்சந்தைகள் உச்சத்துக்கு பக்கத்தில் வர்த்தகமாகி வருது இந்த நிலையிலிருந்து சந்தைகள் இறங்கும் பட்சத்தில் சிறு முதலீட்டாளர்கள் அதிகம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருது பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு வாரியான செபி ஸோ அந்த வகையில் செபியின் முதல் நடவடிக்கையானது எஃபெண்டோ மீது விழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகிற ஜூன் முதல் எஃபென்டோவில் வர்த்தகமாகும் பங்குகளில் முப்பத்தி நாலு பங்குகளை வர்த்தக பட்டியலிலிருந்து நீக்கிவிட முடிவு செஞ்சிருக்கு செபியின் இந்த நடவடிக்கை கண்டு ட்ரேட் செய்யறவங்க அதிர்ச்சி அடைந்தது மட்டும் அல்லாமண்டோ வர்த்தகத்தின் மூலம் அதிக அளவில் வருமானத்தை சம்பாதித்து வரும் என்ன செய்யும் பெரிய அளவில் அதிர்ந்து போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன செபி நடவடிக்கை எடுத்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த முப்பத்தி நாலு பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் தெரியப்படுத்துங்க நீங்கள் ஈக்குவிட்டி எஃபெண்டோட ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அட்வான்ஸ்டு இண்டிகேட்டர் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நான் அலஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கவுண்ட் ஓப்படி லிங்க் கொடுத்துர்க்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க டிரேடிங் அக்கவுண்ட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அத பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அதாவது தேசிய பங்கு சந்தையான என்எஸ்சியில் தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரம் பங்குகள் வர்த்தகமாகி வருது இதில் சுமார் பத்து சதவீதம் பங்குகள் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஏழு பங்குகள் எஃப்எண்டோ பிரிவில் வர்த்தகமாக சில மாதங்களுக்கு முன்பு வரை எண்டோ பிரிவில் இருநூத்தி ஐந்து பதினை இருநூத்தி பதினைந்து பங்குகள் வர்த்தகமாகி வந்தன சில பங்கு நிறுவனங்கள் பங்கு சந்தைக்கு அளிக்க வேண்டிய தகவல்களை சரியாக அளிக்காததாலும் போதிய அளவு எண்ணிக்கையில் வர்த்தகம் ஆகாததாலும் இந்த நிறுவனங்களை எஃப்என்டோவில் வர்த்தகமாகவதிலிருந்து நீக்கியது செபி இது போதாது என்று இப்போது இன்னும் முப்பத்தி நாலு ஸ்டாக்ஸை நீக்க முடிவு செஞ்சிருக்காங்க செபியின் இந்த உத்தரவு வருகிற ஜூன் இருபத்தெட்டு முதல் நடைமுறைக்கு வரப்போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க செபியின் இந்த உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் வருகிற ஜூன் இருபத்தெட்டுக்கு பிறகு நூத்தி அறுபது பங்குகளே எஃப்என்ஓவுல வர்த்தகமாகும் செபி ஏன் இப்படி ஒரு நடவடிக்கையை எடுத்தது அப்படிங்கிறத கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கணும் பங்கு சந்தைகள் தற்போது அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை காலை நிலவரப்படி உச்சத்தில் வர்த்தகமாச்சு கடந்த ஓராண்டு காலத்தில் சென்செக்ஸ் வந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு புள்ளிகளை தொட்ட பின் தற்போது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஏழு புள்ளிகளா வர்த்தகமாகிட்டு இருக்கு அமெரிக்க சந்தையும் கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு வர்த்தகம் வர்த்தகமாகுது அப்படின்னே சொல்லலாம் பொது தேர்தல்கள் இன்னும் சில நாட்களில் முடிந்து மே மாதத்தின் பிற்பகுதியில் தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கு இந்த தேர்தலில் பாஜவுக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ பெரும்பான்மை கிடைக்காமல் போகும் பட்சத்தில் சந்தை சிறிது இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இறங்குனா எஃபென்டோவில் வர்த்தகம் செய்கிற சிறு முதலீட்டாளர்கள் எந்த வகையிலும் பாதிப்படைய கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் செபி இப்படி ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க பங்குச்சந்தையை நோக்கி வரும் முதலீடு கடந்த சில ஆண்டுகளில் கணிசமாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் இந்தியா முழுக்க உள்ள மோசடி திட்டங்களில் முதலீடு செய்து பணத்தை இழப்பதற்கு பதிலாக நீண்ட கால அடிப்படையில் பங்குச்சந்தையில் சந்தையில் மக்கள் முதலீடு செய்து வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது பங்குச்சந்தையில் ரொக்க சந்தைகள் அதாவது கேஷ் மார்க்கெட்டில் அதிக அளவு மக்கள் பணத்தை முதலீடு செய்யணும் அப்படிங்கிறது தான் செபி விரும்புது கடந்த ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ரொக்க சந்தைக்கும் டெரிவேட்டிவ் மார்க்கெட் என்று சொல்லப்படுகிற ஊக வணிக சந்தைக்குமான turnover ஓவர் ரேஷியோ ஒன் மடங்கு என்கிற அளவில் இருந்திருக்கு இதுவே ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டில் பதினைந்து புள்ளி ஐந்து உயர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஊக வணிகத்தில் சிறு முதலீட்டாளர்கள் விஷயம் தெரியாமல் பணத்தை போட்டு இழப்பதை செபி விரும்பல ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு முதலே ரொக்க சந்தையை விட ஊக வணிகத்தில் மக்கள் அதிகளவில் வத்தம் செய்யத் செய்ய தொடங்கியது அந்த போக்கிரை உன்னிப்பாக கண்காணித்து அதனை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தது செபி அதன் அடிப்படையில் பல நடவடிக்கைகளை எடுத்தது அதன் நீச்சிதான் இப்போது மேலும் சில பங்குகளை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செபியின் இந்த உத்தரவினை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற பல கோரிக்கையை பலமாக வச்சது பங்குச்சந்தை எக்ஸ்சேஞ்சான என்எஸ்சி எட்டோ எஃப்எண்டோவிலருந்து சில பங்குகளை வெளியேற்றும் செபி உத்தரவு வந்தவுடன் செபிக்கு ஒரு கடிதம் அனுப்புச்சு என்ன என்எஸ்சி அந்த கடிதத்தில் வணிகம் வளர்வது ரொக்க சந்தைக்கு பாதிப்பல்ல மாறா ரொக்க சந்தைக்கு சாதகமான விஷயமே ரொக்க சந்தையில் பணப்புழக்கத்தை ஊக வணிகம் உதவியாக இருக்குது தவிர ரொக்க சந்தையில் ஒரு பங்கின் விலையை சரியாக கண்டுபிடிக்க ஊக வணிகமும் பெரும் உதவியாக இருக்குன்னு

இப்போது அண்டோவில் சில பங்குகள் வர்த்தகமாவது தடுக்கப்படும் பட்சத்து தனது வருமானம் குறைந்துவிடுமோ என்று அச்சப்படுது என்எஸ்இ இதனால இதனாலதான் இன்னும் அதிகமான பங்குகளை அண்டோ பிரிவில் வர்த்தகமாக அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை கொடுத்ததாகவும் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க செபியின் உத்தரவு குதித்து என்எஸ்சி சில கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் எஃப்என்டோ வர்த்தகத்தை கட்டுப்படுத்துற மாதிரி என்எஸ்சியும் தன் பங்குக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க என்எஸ்சியில் எஃப்என்டோவில் வர்த்தகமாகும் பங்குகளில் அளவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உள்ள பங்குகளுக்கான பிரீமியத்தை முன்னூறு பர்சன்டேஜ் அளவுக்கு உயர்த்தினாங்க உச்சத்துக்கு அருகில் பங்கு சந்தை தற்போது வர்த்தகமாகி வருவதால் சில பங்குகளின் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு தொண்ணூறு சதவிகிதம் வரை உயர்ந்திருக்கு இந்த பங்குகளுக்கான ப்ரீமியத்தை முன்னூறு சதவிகிதம் உயர்த்திருக்கானே சொல்லலாம் என்எஸ்சி சுமார் எழுபது சதவிகிதம் வரை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் உயர்ந்த பங்குகளின் பிரீமியத்தை ஏற்கனவே உள்ள நிலையிலேயே வைத்துள்ளது பங்குச்சந்தை திடீரென இறங்கும் பட்சத்தில் ட்ரேடர்கள் மூலம் எக்ஸ்சேஞ்சுக்கு இழப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காகவே பிரீமியத்தை உயர்த்திருக்கு என்எஸ்சி ஆனால் பிரீமியம் தொகை திடீரென உயர்த்தப்பட்டிருப்பதால் எஃப்என்டோ ட்ரேடர்கள் கூடுதலான தொகையை எக்ஸ்சேஞ்சுக்கு கட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாயிருக்காங்க இதனால எஃப்எண்டோ ட்ரேடர்கள் ஒரு சிரமத்துக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எஃப்எண்டோ என்பது விஷயம் தெரிந்த தேடர்கள் சர்வ ஜாக்கிரதையோட விளையாட வேண்டிய விளையாட்டு இது ஒரு அல்ல சிறு முதலீட்டாளர்கள் எஃப்எண்டோ வர்த்தகத்துல ஈடுபட வேண்டும் என்று நினைக்காமல் நீண்ட நாள் கேஷ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுதான் ஒரு சரியான முடிவா இருக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட் சொல்றது சோ ரொக்க சந்தையில முதலீடு செய்வதுதான் சரியான முடிவு எஃப்எண்டோ வர்த்தகத்துல ஈடுபட்டு தான் ஆக வேண்டும் என்ற விரும்புற ட்ரேடர்கள் அது பற்றி தெரிந்து கொண்ட பின் அதில் இறங்குவது ஒரு பாதுகாப்பான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம எப்பொழுதுமே வந்து ஆழம் தெரியாம காலை விட்டாத ரிஸ்க்னு சொல்லுவாங்க சோ ஆழம் தெரிஞ்சு காலை விடுவதுதான் சரி சோ எஃப்எண்டோவில் ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி எஃப்எண்டோவில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்றதுதான் ரொம்ப பா ரொம்ப நமக்கு சாதகமாக அமையும் ஸோ எஃப்எண்ட் உள்ள ட்ரேட் ஆகிற இத்தனை பங்குகளில் முக்கியமான முப்பத்தி நாலு பங்குகள் வந்து வெளியேற போகுது அந்த பங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அஜந்தா ஃபார்மா ஸோ இந்த பங்கு வெளியேறிடும் அலகாபாத் பேங்க் அதுக்கப்புறமா பிஇஎம்எல் கேன்ஃபின் ஹோம் சிஏட் சிஎன் பவர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் சொல்யூஷன்ஸ் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் டிசிபி பேங்க் Corporate Film India, Godrej Industries, Gujarat State Fertilizer and Chemicals, IDFC, IFCI, The India Cement, Indian Bank, Infibim Avenue, IRB Infrastructure Developers, Jet Airways, Jain Irrigation Systems, Kaveri Seed Company, The Karnataka Bank, Mangalore Refender and Pro Chemicals and Petrochemicals, NHPC, Orient Bank of Commerce, PC Jeweller, Repco Home Finance, ரிலையன்ஸ் Power, The South Indian Bank, சுஸ்லான் Energy, Syndicate Bank, Tata Communication, TV18 Broadcast, ப்ராட்காஸ்ட் Industries, இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறமா ஒர்க் Pharma. ஸோ இந்த பங்குகள் எல்லாமே ஜூன் மாதத்தில் இருந்து எஃப்எண்டோவில் ட்ரேட் ஆகுது ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் இந்த பங்குகளை எஃப்எண்டோவில் ட்ரேட் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 34 பங்குகள் ஜூன் மாதத்தில் இருந்து ட்ரேட் ஆகாது அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன ஸ்டாக்ஸை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் நீங்கள் இந்த நியூஸை எப்படி பார்க்குறீங்க ஸோ இந்த நியூஸ் சம்மந்தமாக உங்களுடைய ஒப்பீனியன் இந்த ஸ்டாக்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லேருந்து எடுக்கிறதுனால என்ன சாதகம் என்ன பாதகம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக நீங்கள் பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய டவுட்டை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அகெயின் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே